السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم من سلطان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ்களுக்கு பொறுத்தாக சலவாதமும் கருணையும் சலாமையும் ஏற்றவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சுவாலிகள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறுகி இருக்கக்கூடிய நம் அனைவரும் அவர்களின் நடைபெறக்கூடிய பயானில் மூன்றாவது நாளுடைய தொடர்ச்சியாக ரபியுல் ஆஃபர் முறை இரண்டு இன்றைய பயான் இறை நேசத்தில் பெண்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக நபிமார்கள் எடுத்துக்கொண்டோம்னா அதில் வந்து யாருமே வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் கிடையாது. வலிமார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் வலிமார்களில் நிறைய பெண்களும் இருக்கின்றார்கள். நபிமார்களை பெற்றவர்கள் வலிமார்கள். நபிமார்களை பெற்ற தாய்மார்கள் அந்த சலாமை அவரது திரவையர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி சலாமை பெருமளவுக்குள்ள பாக்கியத்தை பெற்ற பாக்கியமாந்தான் அன்னை ஹதீஜா. எனவே வலிமார்களில் நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள். எனவே பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக சொல்லுமானால் நிறைய வலிமார்களான பெண்கள் இருக்கின்றார்கள். ராபியாவுக்கு பதவியாக சொல்லக்கூடிய பெண்மணி இருக்கின்றார்கள். மைமூனத்தில் பதவியாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலி இருக்கின்றார்கள். சவானத்தில் பிஸ்ரீயாக சொல்லக்கூடிய பெண்மணி இருக்கின்றார்கள். ராயத்தில் குருதியாக சொல்லக்கூடிய பெண் இருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ பெண்கள் இறை நேசத்தை பெற்ற பெண்களாக இருக்கின்றார்கள். அதிலே நபீசத்து விசிறியாக சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த பெண்களிடையே அடங்கி இருக்கின்றார்கள். நிறைய பெண்கள் வலிமார்களாக அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்னை ராபியத்துக்கு அதுவியா அந்நியாவது காலாகா அந்த வலிமார்களை பற்றி நாம் பார்க்க வேண்டுமானால் அவர்களுக்கு ராபியா என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். ராபியா என்றால் நான்காவது என்பதாக அர்த்தம். இவர்களுக்கு முன்பாக மூன்று பெண்கள் அவரது குடும்பத்திலே இருக்கின்றார்கள். இவருக்கு மூத்த சகோதரிகள் மூன்று பேர் இருக்கின்றார்கள். அவருடைய தந்தையார் இவர்களுக்கு ராபியா நான்காவது பெண் என்பதாக அதற்கு பெயரை வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு பெயர்
வளர்ச்சி பெறக்கூடிய பெண்மணி. மார்க்க விஷயங்களில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதில் வளர்ச்சி பெறக்கூடிய பெண்மணி என்ற பொருளும் அதிலே அமைந்திருக்கின்றது. உலகத்தின் வளர்ச்சி, மர்மையின் வளர்ச்சி இரண்டும் சேர்ந்த வார்த்தை ராபியா என்ற வார்த்தையாக அமைந்திருக்கின்றது. உங்க அத்தா வச்ச பேருக்கு ஏற்கனவே மூன்று பெண்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நான்காவது பெண் என்ற அடிப்படையிலே அந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வறுமையில் பின்னால் தள்ளப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நான்கு பெண்மக்கள் சிறிய வயதிலேயே தந்தையால் இறந்து விடுகின்றார்கள். சரியாக தங்குவதற்கான இடம் கிடையாது. பசரா என்று சொல்லக்கூடிய தேசத்திலே இவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் பசரா ஓரத்திலே தஜிரா என்று சொல்லக்கூடிய ஒரு நைல் நதி ஓடுகின்றது. அந்த நைல் நதி ஓரமாக, தஜிரா என்று சொல்லக்கூடிய அந்த நதியின் ஓரமாக இவர்களுடைய பெண்மக்களை வைத்துக் கொண்டு தங்கிக் கொள்கின்றார்கள். இப்படியே காலங்கள் செல்கின்றது. அத்தா இறந்து விடுகின்றார்கள். இறந்ததற்கு பின்பு குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பிலே தாய் இருக்கின்றார்கள். தாய் என்ன செய்ய முடியும்? நான்கு பெண்மக்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்களால் ஒன்றும் பராமரிக்க முடியவில்லை. நிர்பந்தமான காலகட்டம். இந்த நேரத்தில் அந்த அம்மையா ராபியாவுக்கு அதவியா ரதியல்லாஹுவுடைய அம்மா தாயார் அவர்கள் ஒரு நாள் தினத்திலே தெரு ஓரமாக ஒரு பொருளை பார்க்கின்றார்கள். ஒரு பொருள், அந்த பொருளை பார்த்து அவர்கள் தன்னுடைய வறுமையின் காரணத்தினால் அந்த பொருளை எடுத்து விடுகின்றார்கள். அந்த பொருளை எடுத்து அவர்கள் அதை விற்கின்றார்கள். ஆறு தீனாருக்கு அந்த பொருள் விற்கப்படுகின்றது. ஆறு திருகம், ஆறு திருகத்திற்கு அந்த பொருளை விற்கப்படுகின்றது. ஆறு திருகம் என்பது பெரிய தொகை. அந்த தொகை காசே இல்லாதவர்களுக்கு இந்த ஆறு திருகம் கிடைத்தவுடன் மகிழ்ச்சியிலே இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது? அந்த அம்மையார் ஆறு திருகத்தை பெற்று தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கலாம், மகிழ்ச்சியாக வைக்கலாம் என்பதாக எண்ணக்கூடிய அந்த நேரத்தில் எங்கிருந்தோ கவனித்த ஒருவன் அந்த பொருளாதாரத்தை எடுத்த இந்த அம்மாவை, இந்த தாயாரை கையும் கரவுமாக பிடிக்கின்றார். ஆறு கிரகத்திற்கு விற்றுவிட்டாயே என்பதாக அவரை பிடித்து கைதியாக வைக்கின்றார். வீட்டிலே கைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்திலே எந்த வசதியும் கிடையாது, பார்ப்பதற்கு பொறுப்பானவர்கள் கிடையாது. இந்த நிலையில் கைதியாக பிடிக்கப்பட்ட அவர்களுக்கு மிக கொடூரமான தண்டனைகள் எல்லாம் அந்த மனிதர் வழங்குகின்றார். அவ்வளவு கொடுமையான தண்டனையை பெற்ற ராபியாவுக்கு அதவியா ரதியல்லாஹுவுடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கின்றார்கள், யாரல்லா, நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? வாழ்க்கையில் மிகவும் கடுமையான வறுமை, அந்த வறுமையின் காரணத்தினால் தான் இந்த பொருளை நான் எடுத்தேன், அதை விற்றேன். அதிலே கிடைத்த அந்த பொருள் நான் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாகவே என்னை கைது செய்துவிட்டார். எனக்கு மிக கொடூரமான வேதனையை அந்த பொருளின் உரிமையாளர் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக தன்னுடைய வேதனையை அல்லாஹ்விடத்திலே புலம்புகின்றார்கள். ஒரு நாள் நேரம், இரவு நேரம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், வேதனையை தருவது நீதான், என்னை படைத்தது நீதான். என்னை படைத்த நீ இருக்கும் போது உன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்னை வேதனை செய்வதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயா? வேடிக்கை பார்த்து வரவுக்குள்ள என்ன தவறை நான் செய்துவிட்டேன்? ஏதோ என்னுடைய திருமத்தத்தின் காரணத்தினால் ஒரு பொருளை எடுத்தேன், விற்றேன், அந்த பொருளை நான் உபயோகப்படுத்தவில்லை, அதற்கு கூட இவ்வளவு தண்டனையை அவன் தருகின்றானே, நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாயே என்பதாக மிக நொந்து அல்லாஹ்விடத்திலே அழுது இரவு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். முனாஜாத் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த வீட்டின் உரிமையாளரான ஒரு பெண்மணி இரவிலே விழிக்கின்றார்கள். இந்த அம்மா இரவு முழுக்க வழங்கக்கூடிய அந்த வணக்கத்தையும் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அந்த உரையாடலையும் அந்த அம்மையார் பார்க்கின்றார்கள். பார்த்து அவர்கள்
அவர்களுக்கு அவர்களும் ஒரு பெண்தானே. இந்த பெண் இவ்வளவு அல்லாவிடத்திலே கெஞ்சு மறவுக்குள்ள எந்த தண்டனையும் நடக்கவில்லை, அந்த பொருளுக்கான எந்த உபயோகமும் செய்யவில்லை, உபயோகம் செய்யாமலே தண்டனை கொடுக்கப்படுகின்றார்களே என்பதை தெரிந்து கொண்ட அந்த பெண்மணி அதிகாலை நேரத்திலே அழைக்கின்றார்கள். அம்மா ஏன் இவ்வளவு மன்றாடுகின்றார், அல்லாவிடத்திலே கெஞ்சுகின்றாயே, உனக்காக வேண்டி ஒரே ஒரு அவகாசம் தருகின்றேன். அதிகாலையில் இந்த வீட்டிலேயே நீ நிரந்தரமாக தங்குவதாக இருந்தால், இந்த வீட்டிலேயே நீ நிரந்தரமாக தங்குவதாக இருந்தால் இனிமேல் உமக்காக வேண்டி நாங்கள் அனைவரும் பணிபுரிய செய்கிறோம். இந்த வீட்டிலே இனிமேல் நிரந்தரமாக தங்குவதாக இருந்தால், அதற்கு வாக்குறுதி அளித்தால் உனக்கு நாங்கள் அனைவருமே அடிமைகள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படி இல்லை, நான் சென்று விடுகின்றேன் என்பதாக நீ சொன்னால் உனக்கு தேவையான உபகரணத்தை தந்து உன்னை மகிழ்ச்சியாக அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், என்ன முடிவை நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த அம்மையார் சொல்கின்றார்கள், நான் இனிமேல் இந்த இடத்திலே இருந்து கொண்டு உங்களுடைய பணிவிடையை நான் எதிர்பார்க்கவில்லை, நான் அல்லாஹ்விற்கு அடிமை, அவனுக்கு பணிந்து வாழ்வதையே நான் விரும்புகின்றேனே தவிர பிறர் எனக்கு அடிமையாக இருப்பதை நான் விரும்பவில்லை, என்னை என்னுடைய வழியிலே விட்டுவிடுங்கள், நான் சென்று விடுகின்றேன் என்பதாக அந்த அம்மையாரிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு தன்னுடைய மக்களோடு சேர்ந்து வெளியிலே செல்கின்றார்கள். வாழும் வாழ்க்கையிலே ராபியாவின் அலவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 95 உலகத்திலே பிறக்கின்றார்கள். உலகத்திலே பிறந்த அவர்கள் சிறு பிராயத்திலேயே திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்கின்றார்கள். திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்தது மட்டுமல்ல, திருக்குர்ஆனை சிந்திப்பதற்கான அவகாசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தேடுகின்றார்கள். யார் மூலமாக திருமறையின் கல்விகளை முழுமையாக கற்க முடியும் என்பதாக அந்த தேட்டத்திலேயே இருக்கின்றார்கள். அவர்கள் வாழும் வாழ்க்கையிலே நிறைய அமல்களை செய்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகையை தேடுகின்றார்கள். வாழும் வாழ்க்கையில் அவர்கள் அணிந்த ஆடை என்ன தெரியுமா, உள்ளன் ஆடையை, பரிந்து ஆடையை, நூல் போன்ற முடிவோடு இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை அணிவார்கள். காரணம் என்னவென்றால் அதுதான் வாழ்க்கையில் மிக கடினமான ஆடை, மிக கெட்டியான ஆடை. அந்த ஆடையை அணியும் நேரத்தில் தனக்கு பெருமை ஏற்படாது, வாழ்க்கையில் பணிவு ஏற்படும் என்ற காரணத்தினால் அவ்வளவு முரட்டுத்தனமான ஆடைகளை அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சீதையை வாழும் வாழ்க்கையிலே அவர்கள் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவருடைய இல்லத்திலே அப்படி என்ன உயர்தரமான பொருள் இருக்கும். அந்த சீதேவியின் வீட்டில் ஒரு நாள் ஒரு திருடன் உள்ளே நுழைந்து விடுகின்றான். அந்த திருடன் இவருடைய வீட்டை பார்க்கின்றான். வீட்டிலே பெண்கள் தனிமையிலே இருக்கின்றார்கள். ஏதாவது பொருள் கிடைக்கும், நாம் தைரியமாக திருடிவிட்டு வரலாம் என்பதாக அந்த திருடன் உள்ளே நுழைகின்றான். உள்ளே நுழைந்து பார்க்கும் நேரத்திலே வீட்டிலே ஒன்றுமே கிடைக்கவில்லை. வீட்டிலே அவர்கள் சாதாரணமாக உடுக்கக்கூடிய துணிமணிகள் வீட்டிலே இருக்கின்றது. அந்த திருடன் பார்க்கின்றார், வீட்டிற்கு வந்துவிட்டோம், வெறுமனே செல்லக்கூடாது, அது நமக்கு தொழிலுக்கு உகந்ததல்ல என்பதாக நினைத்த அந்த திருடன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துணிமணிகளையும் ஒரு மூட்டையாக கட்டுகின்றார். கூடையாக கட்டி அந்த துணிகளை சுமந்து கொண்டு அந்த வீட்டினுடைய வாசல் எங்கே இருக்கின்றது வெளியே செல்வதற்கு என்பதாக வீட்டை சுற்றி சுற்றி வருகின்றான். வீட்டினுடைய வாசல் படி தெரியவில்லை. அந்த திருடன் இப்படியே சுற்றி கொண்டிருக்கின்றான். சரி, வீட்டுடைய வாசல் தெரியவில்லையே, நம்ம எப்படி தெரிகிறது, கையில் துணி இருக்குன்னா நெடுஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மூடையை கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். வாசல் தெரியுது, நம்ம வாசல் இங்கே தான் இருக்குது, நம்ம போயிடலாம் நினச்சி மூடையை தூக்கி வச்சுட்டு திரும்ப போகிறான். அந்த வாசல் தெரியவில்லை. அல்லாஹ் மறைந்து வருகின்றார். இப்படி திரும்ப திரும்ப நடக்கின்றது. அந்த வந்த திருடன் நிராசையாகி விடுகின்றார். மூடையை கீழே வச்சிருந்தா வாசல் தெரியுது, மூடையை தூக்குனா வாசல் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம என்ன செய்யறது, நிர்பந்தமான சூழ்நிலை. இந்த நேரத்தில்
ஒரு திடீரென்று ஒரு சத்தம் கேட்கின்றது. என்னுடைய மகபூபு எனக்கு பிரியமான ஒருவரிடம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் உறங்கிக் கொண்டிருந்தால் அவர் யாரை பிரியப்படுகின்றாரோ அந்த பிரியப்படக்கூடிய நான் விழித்து இருக்கின்றேன். அவருக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். அப்படி இருக்க உன்னால் எப்படி பொருளை திருட முடியும், வெளியே செல்ல முடியும் என்பதாக சத்தம் கேட்கிறது. அந்த திருடன் அப்படி திருடி பார்க்கிறார். யாருமே இங்கே கிடையாது. ராதி ஆற்றில் ரதவியா அம்மையார்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தூங்குகின்றார்கள். அவருடைய கல்வி தூங்கிக் கொண்டிருக்க கண் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. கல்வால் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருடன் பதறி போனவனாக தான் கையிலே வைத்திருந்த அந்த மூடையை கீழே தொப்பென்று போடுகின்றான். அந்த மூடை கீழே விழுந்த சப்தத்திலே ராபிகா அம்மையார் அவர்கள் விழுந்து எழுந்திருக்கின்றார்கள், பதறிப்போய் எழுந்திருக்கின்றார்கள். வெளியிலே பார்த்தார், வீட்டினுடைய வாசலுக்கு அருகாமையிலே ஒரு திருடன் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்த ராதிகாத்தல் அதவிக்கியாமையார் அவர்கள் அந்த மனிதனை அழைக்கின்றார்கள். மனிதா, எங்கே வெளியே செல்கின்றாய்? வெறுமனே வெளியே செல்லக்கூடாது. என்னுடைய வீட்டிற்குள்ளாக வந்துவிட்டாய். இரவு நேரத்திலே வருவதாக இருந்தால் நீ திருடனாகத்தான் இருக்க வேண்டும். ஏதோ பொருளை எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றாய். வெறுமனே வெறுமையோடு செல்லக்கூடாது. வீட்டிற்குள்ளாக வா என்பதாக அந்த திருடனை அழைக்கின்றார்கள். அந்த திருடன் பயந்துகிட்டே வர்றான். வாசல் தெரியல, ஏதோ சத்தம் கிடைச்சி துணி மூடையை கீழே போட்ட உடனே இந்த அம்மாவும் எழுந்து வச்சுட்டாங்க. இனிமேல் நம்ம நடந்த அவளம் தான். அந்த அம்மா நம்மளோட கூப்பிடுறாங்க, நீ வீட்டுக்குள்ளவா, சும்மா போகக்கூடாது, வெறுங்கையா போகக்கூடாது, ஏதாவது பொருளை வாங்கிட்டு போன்றாங்க. இவ்வளவு நேரம் வீட்டை சுற்றி பார்த்தோம், எந்த பொருளுமே கிடைக்கல. இந்த அம்மா கூப்பிடுறத பார்த்தா எந்த பொருள் வச்சிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் வர்றான். அந்த அம்மா சொல்றாங்க, அது ஒரு ஓரமா ஒரு குவரனையே தண்ணி வச்சிருக்கேன், ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சிருக்கிறேன். அந்த தண்ணியை எடுத்து நீ முதல்ல ஒது செய்யப்பா. ஒது செஞ்சுட்டு நீ ரெண்டரை காத்து நவீன தொழு. ஒது செஞ்சுட்டு நவீன தொழு, உனக்கு அந்த பொருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த திருடன் யோசிச்சு பார்க்குறான், இதுவரை யாரும் இதை மாதிரி சொல்வது கிடையாது. விசித்திரமாக இருக்கு, இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி செய்யலாம் சொல்லி ஒது செய்கிறார். அந்த திருடன் ஒது செஞ்சுட்டு தொழுக ஆரம்பிக்கிறார். இந்த அம்மா ஒது செஞ்சுட்டு அல்லாட்ட கையேந்தினாங்க. யாருல்லா, என்னுடைய வீட்டில் ஒரு மனிதன் வந்திருக்கின்றான். அந்த மனிதன் ஒன்றுமில்லாமல் திரும்பி செல்லக்கூடாது. எனவேதான் உன்னிடத்திலே கையேந்த வைத்திருக்கின்றேன். உன்னுடைய வாசலிலே நான் கையேந்த வைத்திருக்கின்றேன். அந்த மனிதனை வெறுங்கையாக விட்டுவிடாதே. அவனுக்கு நிரப்பமாக தேவையான நீ நாடிய செல்வத்தை அவனுக்கு கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள். அந்த மனிதன் தொழுது கொண்டே இருக்கின்றான். இந்த அம்மா தொழுது துவா கேட்டு துவாவும் முடிச்சுட்டாங்க. திரும்ப பார்க்குறாங்க, அந்த திருடர் தொழுதை விட்டு நீங்கவே இல்லை, தொழுது கொண்டே இருக்கின்றார். ஒரு வீட்டில் ஒரு திருடன் தான் இரவு நேரத்தில் யதார்த்தமாக நினைக்கிறேன். ஒரு வீட்டில் இரவு நேரம் ஒரு கிராமம் திருடன் வந்துட்டான். அந்த வீட்டில் அம்மா மகன் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த புள்ள சின்ன வயசு புள்ள திடீர்னு கத்துது, திருடர் திருடர் திருடருன்றது. அப்போ வீட்டில் என்ன திரும்பி பார்த்தோம்னா அங்கே ஒரு திருடன் இருக்கிறான், சத்தம் கிட்ட அவன் ஓடி போயிட்டான். அப்போ வீட்டில் இருந்த அந்த அம்மா கிழிச்சு திருடன்னு சொல்ல வேண்டியதானே, திருடர்னு சொல்றியே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாட்ட அந்த புள்ள சொல்லிச்சான், பெரிய ஆனந்தம் பார்க்கும்போது மரியாதையை பேசணும்னு சொல்லியிருக்கீங்கள. இப்போ திருடன்னு அசிங்கமான வார்த்தையிலே அமைவன் சொல்ல முடியுமா? ஒரு பெரிய மனுஷன் ஆனால் திருடருன்னு நின்றுச்சான். திருடருன்னு சொன்னதுனால அந்த அம்மாவுக்கு அது யாருன்னு தெரியல. இது ஏதோ உலகம் நினைச்சிட்டு கடைசியில் பார்த்தா உண்மையிலேயே திருடர் இருக்கிறான், தப்பிச்சு ஓடிடுறான். என்ன இன்றைக்கி வரலே? அப்போ அந்த திருடர், நான் சொல்கிற திருடர்னா மரியாதைக்காக சொல்கிறேன், அவர் மரியாதை உலக கடைசி மாறிடுறான். கடைசியில் என்ன செய்கிறாரு, திருட வந்தவர் தொழுகின்றார் தொழுகின்றார் தொழுது கொண்டே இருக்கின்றார். இந்த அம்மா தொழுகையை முழு துவா ஓதிக்கு அவர் நகர்வாரா பார்ப்போம்னு பார்க்குறாங்க. அவர் தொழுகையை விட்ட பாடில்லை, தொழுகையிலேயே நிரந்தரமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா
எந்த அளவுக்கு இருக்கிறார்னா, அவருடைய வாழ்க்கையில ஃபஜ்ர் துலுகை வாங்க சொல்லி துலுகையின் நேரம் வந்து விட்டது. ஃபஜ்ர் வாங்க சொல்லி தொழுகை நேரம் வந்து விட்டது. அவர் தொழுது கொண்டே இருக்கின்றார், அவர் தொழுது கொண்டே இருக்கின்றார். இந்த அம்மா அப்படின்னா பார்த்தாங்களா, ஒரு தொழுகையை விடுற மாதிரி தெரியலையே, என்னமோ தெரியலையே அப்படின்னு எண்ணி பார்க்கும்போதுதான் அந்த மனிதர் திருந்தி விட்டார். அல்லாவின் ஹசானாவை தட்ட ஆரம்பித்தார். அந்த அம்மா அல்லாவிடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லா, உன்னுடைய ஹசானாவை தட்டிருக்கின்றார், உன்னுடைய வாசலை தட்டிவிட்டார், அவரை விருந்தியாக விட்டுவிடாதே என்பதாக அந்த அம்மா துஆ செய்தார்கள். அந்த அம்மாவினுடைய துவா, அந்த வலியுல்லா பெண் வலியினுடைய அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். அவர் மிகப்பெரிய இளையரசராக மாறிவிட்டார் என்ற செய்தியை எல்லாம் பார்க்கின்றோம். எண்ணிவிட்டவர்களே, எனவே பெண்களிலே நிறைய பெண்மணிகள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நேசத்தை முழுமையாக பெற்ற சீரேவியர். குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான வரலாறு ஹலரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா கிடையாது அவங்களுக்கு, அவங்களுக்கு அத்தா கிடையாது. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்கன்னா அவங்கள வளர்க்குற பொறுப்பை யார் எடுத்துக்கிறது அப்படின்னு பிரச்சனை வரும். அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பள்ளி வாசலுக்காக பணிவிடைக்கு நேர்ந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிறந்தது கும்புற பிள்ளை, என்ன நேர்த்து கிடைஞ்சிச்சாச்சு, உள்ளே பிறந்த பள்ளி வாசலுக்கு அது ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சிருக்கிறாங்க. இப்போ பிறந்தது கும்புற பிள்ளை, என்ன செய்யுது, பள்ளி வாசலுக்கு நேர்ந்து விட்டாச்சு. பள்ளி வாசலுக்கு அனுப்பும்போது கொம்பு பிள்ளையை தனியாக அனுப்ப முடியுமா, பாதுகாப்புக்கு ஆள் வேணுமே அப்படின்னு கேட்டபோது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையில் சிறிய தகப்பனார் முறை, சிறிய தந்தையினுடைய முறை. எனவே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அந்த குழந்தைய பராமரிச்சுக்கிறேம்மா அப்படின்னு பராமரிக்கிறாங்க. ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பள்ளி வாசல் பணியாளர். எனவே அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமே நெஹராப் என்று சொல்லக்கூடிய இமாம் தொலைவைக்கு கூடிய இடத்தை போடு ஒரு இடம், அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்க வைக்கிறாங்க. அவங்க தங்க வச்சிருக்கிற வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே உள்ள வருவாங்களாம். குல்லமா தஹல அலைஹினா ஜக்கரியல் மெஹராப வஜத அந்தரா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெளியே அப்படியே போயிட்டு வருவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு யாருன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உங்கள் வெளியே போயிட்டு வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க, விதவிதமான சாப்பாடு இருக்கும். எந்த காலத்தில் எந்த பொருள் இருக்குமோ அந்த பொருள் இல்லாத காலத்தில் அந்த பொருள் இருக்கும். அதாவது மாம்பழம் கிடைக்காத சின்ன மாம்பழம் இருக்கும், பலாப்பழம் கிடைக்காத சின்ன பலாப்பழம் இருக்கும். இவங்களும் கொண்டு வந்து கொடுக்கல, வேற கொடுக்குறதுக்கு ஆளும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தா எல்லா பொருளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ கேட்பாங்க, குல்லமா தசல அலைனா சக்கரிகள் நிவராத வஜத ஐந்தகாரிசுமா. அப்போ கேட்பாங்க, எங்கே இருந்தமா உனக்கு வந்துச்சு கேட்பான், இது எங்கேருந்து உனக்கு கிடைச்சிச்சு, யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு இதை கொடுத்தது அல்லாஹ்வு கொடுத்தான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த வலியுடைய இடத்தில் நின்று கொண்டு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதை நேசம் பெற்றவர்கள் அந்த சபையிலே நின்று கொண்டு மிகப்பெரிய நபி உயர்ந்தவர்கள் இருந்த போதிலும் துஆ எந்த இடத்தில் கபூலாக வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் கபூலாக்குவான். வலியுடைய இடத்தில் நின்று கொண்டு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் சொல்லும் வார்த்தை குணாலிக்க, அந்த இடத்தில் நின்று கொண்டு தவா ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் சாலிஹான குழந்தைக்கு பின்னாடி கொடுத்தான் என்பது திருமறை வரலாறு. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, ஒரு பெண் பலி, பெண் இறைநேசர் என்பதை திருமறை சொல்லி காண்பிக்கிறோம். எத்தனையோ பெண்கள் திருமறையிலே அல்லாஹ்வை சொல்லும் போது ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ்வை சொல்லும் நேரத்தில் வதரபல்லாஹு மதரன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரவுன், யார் ஈமான் கொண்டு வாழ்கின்றார்களோ அந்த மக்களுக்கு உதாரணமாக அல்லாஹ்வை சொல்வது யாரே தெரியுமா, ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை அல்லாஹ்வை சொல்லி காண்பிக்கிறார். அவங்க அல்லாஹ் என்ன கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த குடும்பக்காரனுடைய கொடுமையை விட்டு என்னை பாதுகாக்க,
எனக்கு மறுமையிலே சொர்க்க மாளிகையை தாழ்வதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அந்த அம்மையாருக்கு வழங்கினார் என்பதை திருமறை சொல்லி காண்பிக்கிறேன். எனவே பெண் மணிமார்கள் நிறையவே இருக்கின்றார்கள். திருமறை நிறையவே சொல்லி காண்பிக்கின்றது. இருந்த போதிலும் வரலாற்றின் பின்னணியிலே நாம் பார்க்கும் நேரத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இறை நேச பெண்மணிகள் யார் யார் என்பதை பார்க்கும் நேரத்தில் தான் நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், ஒரு மனிதன் பாலம் காலத்தில் அவன் மூமினாக இருக்கின்றான். மூமினாக இருந்து கொண்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூமினாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரசூலை கொண்டு மறுமையை கொண்டு மார்க்கம் நம்ப சொன்ன எல்லா விஷயங்களும் நம்பி இருக்கின்றார்கள். நல்ல அமல்களையும் செய்கின்றார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் கொடுக்கின்றோம், வாழ வைக்கின்றோம். அஜிரவும் அவங்க என்னன்னா நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அதைவிட சிறந்த ஒன்றை நாம் கூடியாக வழங்குகின்றோம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது ஆண்களை மட்டுமல்லாக சொல்லவில்லை, பெண்களையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றார். எனவே பெண்கள் அல்லாஹ்வை பயந்து இறையேற்றத்தோடு வாழும் நேரங்களில் அந்த பெண்களும் இறை நேசத்தை பெற முடியும் என்பதை தான் இந்த வரலாற்றின் மூலமாக இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. நஃபீசத்துல் மிஸ்ரியான்னு சொல்லக்கூடிய பெண்கள், நஃபீசத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய பெண்கள், அவங்க பேர் வந்து நஃபீசா. மிஸ்ரியா என்பது மிஸ்ரி தேசத்திலே அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த வார்த்தை அவர்களுக்கு புழங்கப்பட்டது. அவங்க பிறந்த ஊர் என்ன மக்கா, அவங்க பிறந்தது மக்காவில் பிறந்தார்கள். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஹசரத் அலி ரலி ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா. அந்த பாரம்பரியத்திற்கு ஒரு ஐந்தாவது தலைமுறை பிறந்தவர் அலி ரலி அல்லாஹு. அவங்களுடைய மகனார் ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு, அவருடைய மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரலி அல்லாஹு அன்ஹு, அவருடைய மகனார் ஹசன் ரலி அல்லாஹு, அவங்களுடைய மகன் தான் நஃபீசா ரலி அல்லாஹு அன்ஹா. ஐந்தாவது தலைமுறை அதிலே பிறந்த அவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். மக்காவிலே பிறந்த நஃபி தேவி ஹிஜிரி 145வது ஆண்டிலே பிறக்கின்றார்கள். பிறந்த அவர்கள் 208வது ஆண்டிலே இறக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 63 வருஷம் அவர்களாக வாழ்கிறார்கள். 63 வருஷம் உலகத்திலே வாழ்கின்றார்கள். மக்காவில் பிறந்த அவர்கள் மக்காவிலே வசிக்கும் காலம் 5 வருடம். மக்கால மொத்தமே வசித்தது 5 ஆண்டு. அதுக்கு பின்னாடி எங்கே போகிறாங்கன்னா மதீனாவுக்கு போயிருந்தாங்க. மதீனாவுக்கு போன பின்னாடி தன்னுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி ஜியாரத் செய்கின்றார்கள். அடிக்கடி அல்ல, தினந்தோறும் ஜியாரத் செய்கின்றார்கள். மதீனாவில் தானே இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நஸீபை தருவானாக. டெய்லி ஜியாரத் செய்கிறாங்க. அப்படி செஞ்சிருக்கும் மதீனாவிலே இருக்கும்போது இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தோம்னா நிறைய மார்க்க ஞானங்களை தெரிந்தவர். மார்க்க ஞானங்களை மஸ்ஜிதுல் நபவியிலே ஒரு மிகப்பெரிய மேதையிடத்திலே கல்விகளை கற்றுக்கொள்கின்றார்கள். அரசியல் மாணிக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹதீத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மேதை. அவங்ககிட்ட போய் இவங்க சின்ன குழந்தை அந்த வயசுலேயே பள்ளியாசலுக்கு போகிறாங்க. மஸ்ஜித் நபவி பெருமானார் சல்லல்லாஹுடைய மஸ்ஜித் நபவியிலே செல்கின்றார்கள். மார்க்க கல்விகளையே ஹதீத்துகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படி கற்கக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய கல்விகளை கற்றுக்கொண்டார்கள். ஹதீத் மட்டுமல்ல மார்க்க சட்டங்களை தெரிந்து கொண்டார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டார்கள், தர்க்க சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டார்கள், இலக்கண இலக்கியத்தை கற்றுக்கொண்டார்கள். இப்போ நிறைய கல்விகளை கற்றுக்கிறாங்க. கத்திருந்ததுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவிலேயே இருக்கின்றார்கள். மதீனா விட்டு எங்கேயுமே அவங்க போகலை, வெளியே போகவும் சிந்தனையும் வரலை. என்ன காரணம்னா இதை விட்டு வெளியே போயிட்டோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனாருடைய ஜியாரத்தை நாம் இழந்து விடுவோம் என்ற காரணத்தினால் வெளியே செல்லவில்லை, மதீனாவிலேயே தங்கி விடுகின்றார்கள். தங்கி அவர்கள்
கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜை செய்கின்றார்கள். அவங்க ஹஜ் செய்கிறது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஹதீஸை ஹஜ்ஜை செய்கின்றார்கள். மக்காவுக்கு போய் ஹஜ்ஜை செஞ்சுட்டு வர்றாங்க. 30க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜு, அதில் அதிகமான ஹஜ்ஜு வந்து கால்நடையான ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். கால்நடையாகவே சென்று ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருவார்கள். ஹஜ்ஜை தவிர வேறு எங்கேயுமே அவங்க போனதே கிடையாது. மதீனாவிலேயே தங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பசரா நாட்டை சார்ந்த, மிஸ்ர் நாட்டை சார்ந்த அந்த மக்களுக்கு தெரிகின்றது, இவங்க மிகப்பெரிய கல்விமா மார்க்க ஞானங்களை பெற்றிருக்கின்றார்கள். இவங்க எப்படியாவது நம்ம ஊருக்கு கூட்டு வந்தோம், நிறைய பிரயாசம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த அம்மாவை திருமணம் முடிப்பது, யார் திருமணம் முடிப்பது, நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இந்த அம்மாவை திருமணம் முடிக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க அத்தா ஒரே பதில் சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு யாருக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி எண்ணமே கிடையாது. எல்லாத்தையுமே கட்டி விட்டாங்க. கடைசியில் ஒருத்தங்க வருவாங்க, இஸ்ஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தகை வருகின்றார். அவர்களும் யார் என்றார், பெருமானார் சல்லல்லாஹு அந்த பாரம்பரியத்தை சார்ந்தார். அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க அத்தா வந்து கேட்குறாங்க, என்னுடைய மகனுக்கு உடைய மகனை திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க அமைதியாக சரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், இஸ்ஹாத்தை ரலியல்லாஹு யாருங்களா, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலேயே வந்து சொல்கிறார். அவங்க கேட்குறதுக்கு முந்தின இரவுல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலேயே வந்து சொல்கிறார்கள், இஸ்ஹாக் இருக்கின்றாரே அவருக்கு நீ திருமணம் முடித்து கொடு. அவர் யார் என்றால், மிக நம்பிக்கையானவர். அவரை நம்பும் நேரத்தில் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சீதேவி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். எனவே அவருடைய தந்தையார் கேட்கும் நேரத்திலே எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை, உடனடியாக சம்மதம் தெரிவிக்கின்றார்கள். இந்த ரெண்டு சீதைகளுக்கு பிறந்தவரா காசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை, இந்த இரண்டு குழந்தையும் அவர்களுக்கு பிறக்கின்றார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க யாரை கல்யாணம் முடிக்கிறாங்க, முடிக்கிற இஸ்ஹாக் இருக்கிறாங்களே அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு வகையில் மாமி மகன் அல்லது சாச்சி மகன், ஹாலா மகன் அல்லது மாமி மகன், இந்த ரெண்டு ஏதோ ஒரு உறவு இருக்கு. அரபியில் வந்து அம்முன்னு சொல்லுவாங்க, நம்ம அங்கிள் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி அங்கிள் மாமாக்கு சொல்லலாம், சச்சாவும் சொல்லலாம். இதே மாதிரி அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை அம்முன்னு சொல்லலாம், மாமிக்கும் சொல்லலாம், சாச்சிக்கும் சொல்லலாம். இப்போ இப்படிப்பட்ட வார்த்தை வர்றதுனால ஒன்று சாச்சி மகன் அல்லது மாமி மகன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் முடிச்சிடறாங்க. முடித்ததுக்கு பிறகு ரெண்டு குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கின்றது. இப்போ அவங்க வந்து தன்னுடைய மாமியை 40 ஆண்டுகள் அவருடைய மனம் வேதனைப்படாத அளவுக்கு பராமரிக்கின்றார்கள். 40 ஆண்டுகள் அந்த அம்மாவை பராமரிக்கின்றார்கள். ஒரு தடவை கூட அவருக்கு செய்யும் பணிவிடையில் மனம் நோவாமல் செய்தார்கள் என்பதை இவருடைய சகோதரர்களே சொல்லி காண்பிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர் வந்து பணிவிடை செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு பயந்துள்ளார். உங்க வாழும் வாழ்க்கையில் பகல் முழுக்க நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பார்கள். இரவு முழுக்க அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். இதை தவிர அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. அல்லாஹ்வை வணங்குவது என்ற ஒரே கொள்கையோடு வாழ்ந்த சீதேவி தான் ஹபீஸுத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன்பாக பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறார். அவங்க யூத பெண்மணி. அந்த யூத பெண்மணி வீட்டில் வந்து ஒரு பிள்ளை பொம்பளை இருக்கு. ஹபீஸுத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பக்கத்து வீட்டில் ஒரு யூத பெண்மணி இருக்கிறார். அந்த யூத பெண்மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பெண்மணி எப்படிப்பட்ட தன்மைன்னா, கால் நடக்க முடியாத ஊனம் உள்ள பெண். கால் நடக்க முடியாது, எங்கே சென்றாலும் தூக்கி தான் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் அந்த தாய் யூத பெண்மணி எங்கோ வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம். இந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மகன்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் வெளியூருக்கு போகிறேன், நிர்பந்தமாக போக வேண்டிய சூழ்நிலை, நான் உன்னை என்ன செய்யறதுன்னு கேட்குறேன்.
நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். அப்புறம் இந்த கால் முடமான அந்த பெண்மணி சொல்லுகின்றார், அம்மா சொல்கிறாங்க, இல்லை மாதிரி பொம்பளை பிள்ளை உன தனியாக வீட்டுனா வெளியூருக்கு போக முடியாது, உனக்கு பாதுகாப்பு யாராவது வேணும், நான் யாரை வச்சுக்கும் போக முடியாது. அதனால் பக்கத்து வீட்டில் அந்த நவீசம் பெண்மணி இருக்கிறாங்க, ரொம்ப கண்ணியமான பெண்மணி, அவங்க வீட்டில் விரும்ப விட்டுட்டு போவா, அங்கே வேறு யாருமே ஆண்கள் கிடையாது, உனக்கும் பாதுகாப்பு, அந்த பெண்மணியும் சீதேவியான பெண்மணி, உன்னையும் பராமரிச்சுக்கிடுவாங்க, விட்டுட்டு போவான்னு கேட்குறாங்க. மறுக்கிறாங்க அந்த பெண்மணி. அப்போதான் சொல்கிறாங்க, வீட்டில் யாருமே ஆள் இல்லைம்மா, தனியாக விட்டுட்டு போக முடியாது, ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கையே, உட்கார்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாமல் இந்த தாயுடைய அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட அந்த ஊனமான பெண்மணி உன்னடையாக சொல்கின்றார்கள், சரியம்மா நான் அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நஃபீஸுத்தில் மிஸ்ரியா ரலியல்லாஹு வீட்டிலே இந்த பெண்மணி சுமந்து செல்லப்பட்டு அந்த வீட்டிலே ஒரு ஓரமாக தங்க வைக்கப்படுகின்றார். ஏன்னா முடமான பெண்மணி, எங்கேயும் சாதாரணமாக உட்கார முடியாது, அந்த காலத்தில் சேர் வசதியாக கிடையாது, ஒரு மூலையில் கொஞ்சம் பேரன்ஸ் வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த முடமான பெண்மணி உட்காருகின்றார். சற்று நேரம் கழிந்ததற்கு பின்பாக அந்த பெண்மணி அயர்ந்து தூங்கி விடுகின்றார். தூங்கினதுக்கு பின்னாடி நஃபீஸுத்தில் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொது செய்கின்றார்கள், அல்லாஹ்வை தொழுவதற்காக பொது செய்கின்றார்கள். அப்படி ஒது செய்த தண்ணீரை மிச்ச தண்ணி கையில் இருக்குது, மிச்ச தண்ணி எடுத்து அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது, நம்ம ஒது செஞ்ச இந்த தண்ணி ஒரு வரக்கத்தான தண்ணி தானே, இந்த தண்ணியை அந்த முடமான பெண் மீது ஊற்றி விட்டால் அந்த பெண் எல்லாம் சரியாக்கத்தானே செய்வான் அப்படின்னு நினச்சி அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த முடமான பெண் மீது ஊற்றுகின்றார்கள். அப்படி ஊற்றக்கூடிய நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு சப்தம் கேட்கின்றது, அல்லாஹ் சப்தத்தை உண்டாக்குகின்றார், அல்லாஹ் உதிப்பை உண்டாக்குகின்றார், நஃபீஸாவே அந்த மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை கீழே கொட்டி விடாதீர்கள், அந்த பெண்ணுடைய மேலே ஊற்றி விடாதீர்கள், அதை கையிலே ஊற்றி அந்த பெண்ணுக்கு முடமான காலிலே தடவி விடுங்கள், அந்த பெண் குணமடைவார் என்பதாக ஒரு சப்தம் கேட்கின்றது. நஃபீஸுத்தில் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா உடனடியாக எதையுமே யோசிக்கலை, அந்த மிச்சம் இருந்த கொஞ்ச தண்ணீரை கையில் ஊற்றுறாங்க, அந்த பெண்ணுடைய காலை தடவுறாங்க, அந்த பெண் சாதாரணமான நிலைக்கு தள்ளப்படுகின்றார், அந்த பெண் எழுந்து நடமாடுகின்றார். இதுவரை மூணு இருந்துச்சா நினைக்கிற அளவுக்கு அந்த பெண்ணுடைய யதார்த்த நிலைமை மாறி போயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு, அந்த பெண் சாதாரணமாக நடக்கின்றார், தன்னுடைய தேவைக்காக பாத்ரூமுக்கு செல்லுகின்றார், இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்கின்றார். இப்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கிடைக்கும். அம்மா வீட்டுக்கு வந்தவுடனே சுய தேவைகளை கழிப்பதற்காக பாத்ரூமுக்கு செல்லுகின்றார், அம்மா போயிட்டாங்க. இந்த பொண்ணு யூத பெண்மணி, குணமாக இருந்து இப்போது குணமாகிவிட்ட இந்த பெண்மணி நஃபீஸா அம்மாவை கேட்டுட்டு, அம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வரோம்மா, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இத்தனை நடக்காமல் இருந்தேன், நடக்கிறத பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு இடம் என்னென்னுச்சுன்னா, அந்த பெண்மணி, அந்த நுடமாக இருந்த அந்த பெண்மணி நஃபீஸுத்தில் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலாவுடைய கரத்தை பிடிக்கின்றார்கள், என் கரத்தை நீட்டுங்கள், நான் கனிமாவை சொல்லுகின்றேன் என்பதாக கரத்தை நீட்டச் சொல்லி கனிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லி யூத மார்க்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியும் விடுகின்றார்கள். இப்போ வீட்டுக்கு போறாங்க, அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க, வீட்டுக்கு போற அந்த காலத்தில் பெரிய டோர்லாம் கிடையாது, வீட்டில் எப்பவுமே ஓப்பன் தான், திறந்த வழிதான் எல்லா வீடுகளுமே, அவ்வளோ பெரிய மாளிகையும் கிடையாது, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஓரமாக அம்மா வர்றதுக்காக வீட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அம்மா சுய தேவைகளை முடித்து விட்டு வீட்டுக்குள்ளாக வருகின்றார்கள், வந்து பார்க்கின்றார்கள், வீட்டிலே ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கின்றார்கள். பார்த்தா தான் மகரமாக இருக்குது, இருந்தாலும் நடந்து விடுறவங்களுக்கு ஒரு சூழ்நிலை கிடையாது, யாராவது தூக்கிட்டு வரணும், சரி பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி இருக்காங்க தூக்கிட்டு வந்துருப்பாங்களா, அவங்க அப்படிப்பட்ட ஆறு வீட்டோடு வெளியே போக மாட்டாங்க, அப்போ அந்த பெண்மணி தூக்கிட்டு வர்றதுக்கு சாத்தியம் கிடையாது. அப்போ கேட்குறேன், நீ யாருமான்னு கேட்குறேன், நீ யார் என் வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறேன் கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்ணை சொல்லுது, நான் தான் உங்கள் மகன்,
நான் தான் உங்க மக வந்திருக்கிறேன். எப்படிமா வந்தேன்னு கேட்குறாங்க. நீங்கள் வெளியூருக்கு போனதுக்கு பின்னாடி நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒது செய்தார்கள். அந்த மீத தண்ணீரை என்னுடைய மேலே ஊற்றி விட்டார்கள். இறுதியிலே கொஞ்ச தண்ணீரை என்னுடைய முடமான காலிலே தடவி விட்டார்கள். தடவி விட்டு அடுத்த நிமிடமே என்னுடைய கால் சாதாரணமாக மற்ற கால்களை போடு ஆகிவிட்டது. நான் நடக்க ஆரம்பித்து விட்டேன். நடக்க மட்டும் செய்யவில்லை, நான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டேன். அதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை நான் நம்பிவிட்டேன். அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் இந்த யூத மார்க்கத்திலே நான் இருக்க முடியாது என்பதாக அந்த சிறுமி அந்த குழந்தை சொல்கின்றது. இந்த அம்மா பார்க்குறாங்க, சொல்றதை நம்புறதா நம்ப முடியலையான்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பொருள் சாதாரண வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. இது ஒரு வதையினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். அவருடைய கராமத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த அம்மா பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாக வாஸ்தவம் தான். இரவு நேரத்தில் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டு அந்த பெண்ணுடைய கணவனார், இந்த பெண்ணுடைய தகப்பனார் வீட்டிற்கு வருகின்றார். வந்து பார்க்கிறாரு, தன்னுடைய மகள் நின்று கொண்டிருக்கின்றார். இத்தனை நாட்களாக மூலையிலே முடங்கி கிடந்த அந்த பெண்மணி நடப்பதை பார்த்து நிற்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகின்றார், சந்தோஷமடைகின்றார். குழந்தாய், எப்படி உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்பதாக கேட்கின்றார். அந்த குழந்தை சொல்லுது, அந்த மும்புற சொல்லுது, அத்தா பகல் நேரத்தில் அம்மா வெளியூருக்கு போனாங்க, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க. நான் மாட்ட மாட்டேன்னு சொன்னேன், இருந்தாலும் கடைசியில் உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அந்த அம்மா உதவி செஞ்சுட்டு மிச்ச தண்ணி என்னுடைய மேனியிலே ஊற்றினார்கள். கடைசியிலே கொஞ்சம் தண்ணீரை காலிலே தடவி விட்டார்கள். எனக்கு பரிபூர்ணமான குணம் கிடைத்தது. நான் இஸ்லாமிய மார்க்கத்தை கழுவி இந்த யூத மார்க்கத்தை விட்டுவிட்டேன். பரிசுத்தமான அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அத்தா சொல்றாரு, வா அந்த வீட்டுக்கு போவோம், வா அந்த வீட்டுக்கு போவோம், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இத்தனை நாட்களாக சுமந்து சென்ற அந்த பெண்மணி இப்போது தந்தையினுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். நபீசத்தில் மிஸ்ரியா தன்னுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். கதவு தட்டுப்படுகின்றது, அனுமதி வாங்கப்படுகின்றது. என்னுடைய மகள் குணமான செய்தியை நான் கேள்விப்பட்டேன். மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவ்வளவு உயர்ந்த மார்க்கமாக அவனுடைய மார்க்கம் இருக்கின்றது. அவ்வளவு உயர்ந்த பெண்மணியாக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற பெண்மணியாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் தவறவிட்டுவிடக்கூடாது. இப்போதே நான் கலிமாவை சொல்கின்றேன், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒரு அறிவிப்பு வருகின்றது, வ அஸ்ஹது அன்ன ஜத்துக ரசூலுல்லாஹ். ஒரு அறிவிப்பில் உங்களுடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர், உன்னுடைய பாட்டனார் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்பதாக சொல்வதாக ஒரு அறிவிப்பு வருகின்றது. இப்படி சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் மட்டும் வரல, அவருடைய குடும்பத்தை சார்ந்த நிறைய நபர்களை இஸ்லாமிய மார்க்கத்திலே கொண்டு வந்தார். காரணம், நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒது செய்துவிட்டு மீதமிருந்த கொஞ்சம் தண்ணீரை அந்த காலிலே தடவும் நேரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளோ பெரிய ஸ்ரீதேவியாக வாழ்க்கையில் திகழ்ந்திருக்கின்றார்கள். அவங்க தானா செய்யல, அல்லாஹ் உதிப்பை கொடுத்தான். நபீசாவே, மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரை வீணாக கீழே கொட்டிவிட வேண்டாம். அந்த பெண்ணுடைய காலிலே தடவு என்பதாக அல்லாஹ்வின் புறத்தில் சத்தம் வந்தது. அதை செய்தார்கள். அல்லாஹ் பரிபூர்ணமான குணத்தை கொடுத்தான் என்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம். நபீசத்தில் மிஸ்ரியா ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திலே நைல் நதியின்னு ஒரு நதி இருந்துச்சு, ஒரு நதி இருந்துச்சு. அந்த நதி வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சி போயிடுச்சு, வத்தி போயிடுச்சு. தண்ணி எப்பவுமே நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கும், இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுனால மக்களுக்கு தேவையான குடிவாரங்களுக்கு அந்த தண்ணீர் உபயோகமாகவில்லை. உபயோகமாகவுக்கு தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடையாது, கால்நடைகளுக்கு கொடுக்கும் அளவுக்குள்ள தண்ணீர் கிடையாது. மக்கள் எல்லாம் வருகின்றார்கள், வேண்டுகின்றார்கள், அம்மா நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கிறீர்கள். இந்த ஆறு வத்தி போயிடுச்சு, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சு ஏதாவது தண்ணி கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறேன்,
விவசாயமும் செழிக்கும், ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மையா அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ் இந்த ஆற்றில் நிறைய தண்ணீரை கொடு, மக்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை கொடு. செஞ்ச துவா என்னன்னா மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த ஆறு மிகப்பெரிய மக்களுக்கு தேவையான தண்ணீர் ஒரு அளவுக்குள்ள ஆறாக அது மாறியது என்ற அந்த வரலாறை பார்க்கிறோம். அந்த பொம்பரப்புள்ள ஈமான் தெளிஞ்சிருச்சு, அவங்க அத்தாவும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. நஃபீசுல் மிஸ்ரியா ரியல்லாவும் காரணங்களா நம்மளாம் நினைச்சிருக்கோம், நான் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஆக்கிட்டேன் அப்படி பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்லி ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஊருக்குள்ள ஒரு போஸ்ட் எடுத்து ஒட்டியிருக்கோம், நஃபீசுல் மிஸ்ரியா ரியல்லாவும் காரணங்களா அதை செய்யவில்லை, பொது செய்தார்கள், அல்லாவிற்கு நன்றிகளாக தொழுகையிலே வீழ்ந்தார்கள். யா அல்லா உனக்கே பூரணை, நீதான் இவ்வளவு இஸ்லாத்தை கொண்டு வருவதற்குள்ள காரணமாக அந்த தண்ணீரை கொடுத்து அந்த பெண்களுடைய காரை சுகப்படுத்தினாய் என்பதாக அல்லாவிடத்திலே சுக்ரியாவாக கொடுத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த நதி ஓடாமல் இருக்கும் போதும் அல்லாட்ட கெஞ்சி கேட்டாங்க, யா அல்லா மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடு, அது ஆறு வறண்டு விட்டது என்பதாக சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் அதிலே நிறைவான தண்ணீரை கொடுத்தான் செய்தியை பார்க்கின்றோம். இந்த ஆரம்பத்தில் மதீனாவில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி ஸியாரத் செஞ்சுட்டே வந்தாங்க. மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு போயிட்டாங்க, மிஸ்ருக்கு போன பின்னாடி மக்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க, நீங்கள் மிஸ்ருக்கு வரணும், உங்களுக்கு கல்விகள் நிறைய கல்வி மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்பதாக நிர்பந்தம் செய்த பேரிலே மிஸ்ருக்கு சென்று விட்டார்கள். அதனால் பேசுற பேரே வந்து நஃபீசுல் மிஸ்ரியா, மிஸ்ர் நாட்டை சார்ந்த நஃபீசா. உங்கள் பிறந்தது மக்கா, வாழ்ந்தது மதீனா, அதுக்கு பின்னாடி இடம்பெயர்ந்து போனது மிஸ்ருக்கு போயிட்டாங்க. இப்போ மிஸ்ருக்கு போன பின்னாடி என்ன நடக்குதுன்னா தன்னுடைய பாட்டனாரை ஜியாரத் செய்யக்கூடிய நசீபு கிடைக்கவில்லை. அல்லாஹ் வந்து அழுது கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ் நான் மதீனாவை விட்டுவிட்டு என்னுடைய பாட்டனாருடைய ஊரை விட்டுவிட்டு நான் மிஸ்ருக்கு செல்கின்றேன், அந்த மிஸ்ரில் என்னுடைய பாட்டனாருடைய பாட்டனார் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாமுடைய ஜியாரத்தை செய்வதை எனக்கு லேசாக்கித்தான் என்பதாக கேட்டுவிட்டு சென்றார்கள். அங்கு போய் பார்த்தா அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாமுடைய மசாரை ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ் லேசாக்கி வைத்தான், அவருடைய கணவனாரோடு சேர்ந்து அடிக்கடி ஜியாரத்துக்கு செல்வார்கள். அப்படி செல்வதன் மூலமாக பாட்டனரை ஜியாரத் செய்யவில்லை என்ற அந்த நிம்மதி இழந்த ஒன்றை ஈடுகட்டினார்கள் என்ற வரலாறை பார்க்க முடிகின்றது. கண்ணிக்கவர்களே, ஹபீசுல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காலத்தில் ஒரு தடவை ஊர்லாம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. எந்த அளவுக்கு இருட்டுன்னா ஃபஜிர் நேரம் வந்து விட்டது, இருட்டாக இருக்கின்றது. ஃபஜிர் பொழுது முடித்து விட்டார்கள், இருட்டாகவே இருக்கின்றது. மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, இவ்வளவு இருட்டாக இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விடுமோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. நேரம் வர்றாங்க, நஃபீசுல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இறைநேசத்தை பிரசீதேவியே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த இருளை நீக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், நாங்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக சொல்ல நஃபீசுல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் பிரகாசத்தை தருவது நீதான், இந்த மக்கள் எல்லாம் வழிகேடு என்று சொல்லக்கூடிய இருளிலே இருந்தார்கள், இவர்களுக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை ஒளியை கொடுத்தாய், இப்போது ஈமான் கொண்டதற்கு பின்பாக உன்னுடைய வேதனை என்று சொல்லக்கூடிய இருட்டிலே மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த இருட்டை நீக்கிவிடு, இந்த மக்களுக்கும் எங்களுக்கும் சேர்ந்து பிரகாசத்தை தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள். அந்த இருள் அப்படியே நீங்குகின்றது, மக்களுக்கு தேவையான முழுமையான வெளிச்சம் பெற்றார்கள், அந்த மக்கள் நிம்மதி பெற்றார்கள், இந்த பயம் இல்லாமல் நிம்மதியாக மாறினார்கள் என்ற ஒரு செய்தியை அவருடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அந்த அம்மையாருடைய காலத்திலே ஒரு சிறுவர் காணாமல் போய்விடுகின்றார். காணாமல் போனோம்னா எங்கே தேடுறது, எங்கெல்லாமோ தேடுறாங்க, எங்கேயுமே காணாம். கடைசியில் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நஃபீசுல் மிஸ்ரியா அம்மையாரவர்களே மகனை காணும், ரொம்ப பாசமான பிள்ளை, அவனை காணாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம்,
கிடைக்கிறதுக்காக துவா செய்யுங்க. இவங்க துவா செய்கிறாங்க, அந்த பையன் வேறு எங்கேயுமே இல்லை, பக்கத்து வீட்டிலேயே பக்கத்து வீட்டுக்காரர் பிடிச்சி வச்சிருக்கிறார். குடும்ப பகையினால் அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கிறார். எப்போது துவா செய்தார்களோ அந்த வீட்டை சார்ந்த மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கத்தை கொடுக்கின்றான். அந்த சிறுவன் துள்ளி குதித்து கொண்டு சந்தோஷமாக வருகின்றான், தாய் தகப்பனை சந்திக்கின்றான், பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். காரணம், இந்த அம்மையாருடைய இந்த அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற நஃபீசுத்துல் விஸ்ரியா ரலியல்லாஹுவுடைய அற்புதமான துவா செஞ்ச துவாவெல்லாம் உடனடியாக கபூலாக்கிவிட்டார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை அஞ்சு வாழும் நேரங்களில் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கின்றான் என்பதிலே இந்த மாற்று கருத்து கிடையாது. நம்ம எத்தனை வருஷமா துவா செய்வோம், நம்ம துவாக்கள் உடனடியாக கபூலாக்கப்படுகின்றதா? நம்ம அடைய கடைசி ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிடுவோம், நான் என்ன அல்லாஹ்வுக்கு பாதகமாக நடந்துக்கிட்டேன், வாழ்க்கையை நல்லதானே செய்கிறேன், எனக்குமா இப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பெருந்தகைகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், கேட்ட அடுத்த நொடி உடனடியாக பெற்றார்கள் என்ற வரலாறு எல்லாம் அவருடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அந்த அம்மையார் ஹிஜிரி 161 ஹிஜிரி 208 ஆண்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகின்றார்கள், அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு தயாராகி விடுகின்றார்கள். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அம்மையார் செய்த செயல்கள் தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே ஒரு கபர் தோண்டி வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு கபர் தோண்டி வச்சுட்டாங்க. அந்த கபருக்குள்ளே இறங்கி உட்காந்து துருவாங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். இது வறுமையாகவே வைத்திருந்தார்கள். மக்கள்லாம் கேட்டாங்களாம், என்னங்க நீங்கள் கபருக்குள்ளே உட்காந்து ஓதிட்டு இருக்கிறீங்க, கபருக்குள்ளே உட்காந்து ஓதிட்டு இருக்கிறீங்களே, ஏன் வெளியே உட்காந்து ஓதுறாங்க நிம்மதியா? அவரும் நெருக்கடியான இடத்தில் அவருக்கு நீங்கள் ஓத வேண்டுமா, தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்ல பதில் தெரியுமா, நான் செல்லும் கபர் இருக்கின்றதே அது எனக்கு பிரகாசமானதாக இருக்க வேண்டும், நான் தொழுதேன் ஓதினேன் அல்லாஹ்வை விக்ர செய்தேன் சலவாத்தை ஓதினேன் என்பதற்கு அந்த கபர் சாட்சியாக அமைய வேண்டும் என்பதாக அந்த அம்மா சொன்னாங்க. சொன்னதை போலவே அவர்கள் உலகத்தை பிரியும் நேரத்தில் திருமறை வசனத்தை ஓதுகின்றார்கள். ரொம்ப நாள் ஒரு ஆசை அவங்களுக்கு, அல்லாஹ்வை நாம் தரிசிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆடை ஆசை, நீண்ட நாள் ஆசை என்னவென்றால் அல்லாஹ்வை நாம் தரிசிக்க வேண்டும் என்பது அவர்களின் ஆசை. அந்த ஆசையின் ஊடாகத்தான் திருமறையை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். 208 ஆண்டு இவர்கள் 63 வயசு, அந்த வயசில் இவங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க திருமறை வசனத்தை. லகும் தாரு சலாமி மிந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீடு நல்லோர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற வசனத்தை ஓதுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விடுகின்றான். அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு என்னுடைய அந்த தாரு சலாமி சொல்லக்கூடிய நிம்மதி தரக்கூடிய வீடு உங்களுக்கு நான் சொந்தமாக்கி விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதையும் போன அந்த வசனம் அமைந்திருந்தது. இங்க இறந்துட்டாங்க, எங்க அடக்கணும், மக்களுக்கு இதில் பிரச்சனை வந்துருச்சு, ஏன்னா வீட்டுக்குள்ள கபரை தோண்டி வச்சிருக்கிறாங்க, இவங்க எங்க அடக்கலாம்? கணவர் நினைக்கிறாரு ஜன்னத்தின் பக்தியை கொண்டு போயிருவோம், அங்க போய் அடைக்கிடலாம், அது பொது கபரிஸ்தானமே இங்க அடைக்கிடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற சமயத்தில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கின்றார்கள், அவர்கள் வாழும் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை, நான் வாழக்கூடிய கபரில் ஒடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஓதியிருக்கின்றேன், நான் தொழுதிருக்கின்றேன், திக்ர் செய்திருக்கின்றேன், சலவாத்தை ஓதியிருக்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டிருக்கின்றேன், அந்த கபரில்தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் பிரியப்பட்டார்கள். அந்த இடத்தை தவிர வேறு எங்கேயும் அவங்களை அடக்கக்கூடாது, பொது கபரிஸ்தான் அடக்கக்கூடாது, அங்கே தான் அடக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாச்சு. முடிவு செஞ்சு அடக்கியாச்சு, கொஞ்ச நாள் கிடச்சிச்சு. அவருடைய கணவருக்கு ஒரு சிந்தனை, இந்த அம்மா வீட்டில் ஒரு ஓரமாக அடங்கியிருக்கிறதுனால அது ஒரு கபரை இருக்குது, அந்த கபரை கொஞ்சம் இடமாட்டி வச்சா நல்லா இருக்குமே, இடமாட்டி கொஞ்சம் இறங்கியாக வச்சிட்டோம்னா வீடு கொஞ்சம் விசாரமாக இருக்குமே, மக்கள் தங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்குமே அப்படின்னு ஒரு சிந்தனை. அந்த சிந்திக்கும் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றுகின்றார்கள், தோண்டிவிட்டு சொல்கின்றார்கள், யா இஸ்ஹாக்,
நபீசாவினுடைய விஷயத்தில் இந்த மிஸ்ர் நாட்டை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் எந்த இடையூறும் தரவில்லை. வாழ்ந்த காலத்தில் யாருக்கு எந்த இடையூறுமே கொடுக்கல. அப்படி கொடுக்காத அந்த அம்மாவை நீங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டாம். அந்த பெண்ணின் பரக்கத்தினால் அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை இறக்கிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குகின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றி சொல்கின்றார்கள். திருமணம் முடிச்சதை ஆரம்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவின் மூலமாகத்தான் இஸ்ஹாக் அவர்களை திருமணம் முடிக்கப்பட்டது. அதே இஸ்ஹாக் ரலியல்லாஹு கனவிலே நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி சொல்கின்றார்கள், இஸ்ஹாக்கே அந்த அம்மையாருடைய கபரில் அந்த அம்மையாரை இடம் மாற்ற வேண்டாம், அந்த இடத்திலேயே வைத்து விடுங்கள். அந்த பெண்ணின் பரக்கத்தினால் அந்த ஊர்வாசிகளுக்கு அல்லாஹ் பரக்கத்தை இறக்குகின்றார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கனவிலே சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். எனவே வலிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவர்களுடைய இடத்தில் நின்று கொண்டு கேட்கக்கூடிய எந்த துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய எண்ணம், நம்முடைய உறுதியான நீயர். நம்ம போயிட்டு இவரும் ஒரு மனுஷன் தானே, செத்து போன மனுஷன் தானே அப்படின்னு நினைச்ச எண்ணம் தான் நம்முடைய நீயத்திற்கு தோதுவாக அல்லாஹ் வாழ்க்கையை அறிவித்து விடுகின்றான். அவர்கள் இரண்டும் வாழ்கின்றார்கள், இறந்ததற்கு பின்பாக வாழ்கின்றார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிஸ்க் வழங்கப்படுகின்றது என்பது திருமறை கூற்று. அந்த எண்ணத்தோடு நின்று வலிமாருடைய இடத்திலே நாம் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதற்கான பிரதிபலிப்பை அல்லாஹ் உடனடியாக தருகின்றான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறிய தகப்பனார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா. அதற்கு எடுத்துக்காட்டுதான் நஃபீஸுத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஊனமான பெண்ணுக்கு தண்ணீரை தடவிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் குணத்தை தந்தார். காணா போன பையனை அவர்கள் துவா கேட்டார்கள், திரும்ப கிடைத்தார். வற்றிய ஆறுக்கு தண்ணீர் கிடைக்க விரும்புவதாக அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹ் கபூலாக்கினார். இறைநேசத்தை பெற்றவர்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்குகின்றான். எனவே எந்த இறைநேசத்தை பெற்று வாழுகின்றார்களோ அவர்களிடத்தில் நாம் கேட்கும் துவாக்களை, அவருடைய இடத்தில் நின்று கொண்டு கேட்கக்கூடிய அந்த துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அப்படிப்பட்ட புண்ணியவான்களுடைய சபைக்கு சென்று நாம் துவா கேட்டு அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள்வாராக, நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வலிமாருடைய குடும்பத்திலே அல்லாஹ் சேர்க்க உரிவாராக. அதனுடைய வரக்கத்தினால் இம்மை வறுமையின் எல்லா முசீபத்தை விட்டும் எல்லா காலங்களிலையும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் உரிவாராக. இம்மை வறுமையின் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தருவதோடு உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நனவிலையும் கண்டு கிடைக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தோடு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பாஹிர்தாகவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சல்லல்லாஹு